வரலாற்றை மாற்றிய மா மனிதர்களை பற்றி வரலாற்றில் இன்று என்கின்ற தலைப்பிலே அந்தந்த நாளுக்குரிய சிறப்பாக சொல்லுவதற்கு ஆசைப்படுகின்றேன் நண்பர்களே இன்று ஜூலை மாதம் ஏழாம் தேதி ஜூலை மாதம் ஏழாம் தேதி என்றவுடன் நமக்கு நினைவு வருவது சமூக உரிமை போராளி தாத்தா இரட்டைமலை சீனிவாசன் அவர்கள்தான் நட்டமலை சீனிவாசன் அப்படி என்ன செய்து விட்டார் அவருக்கு என்ன பெரிய முக்கியத்துவம் வரலாற்றில்லை என்று சிலர் கேட்பது நமக்கு நன்றாக தெரிகிறது நெட்டைமள்ளை சீனிவாசன் அவர்கள் செய்திருக்கக்கூடிய சாதனைகள் அளவிடற்கரியது சென்னை பச்சைப்பன் கல்லூரியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு முதல்தான் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த மாணவர்கள் சேர்க்கப்பட்டார்கள் அதற்கு காரணமாக இருந்தவர் யார் என்று சொன்னால் அதுவும் ரட்டைமலை சீனிவாசன் தான் ரட்டைமலை சீனிவாசன் அவருடைய பின்புலம் அவர் மிகப்பெரிய அறிவாளி முதன் முதலாக தாழ்த்தப்பட்ட சமூகத்திலிருந்து கல்லூரி கல்வி முடித்த ஒரே ஒரு மாணவர் அட்டைமலை சீனிவாசன் அவர்கள்தான் அட்டைமலை சீனிவாசன் விட அட்டைமலை என்பது ஏதோ அவருடைய ஊர் என்று பல பேர் நினைத்து கொண்டிருப்பார்கள் அது அவருடைய ஊர் அல்ல அவருடைய தந்தையாருடைய பெயர் அட்டைமலை அவருடைய சொந்த ஊர் மதுராந்தகத்திற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சோழியாலம் என்கின்ற ஒரு கிராமம் அந்த கிராமத்திலே படிப்பதற்கு வய வசதிகள் வாய்ப்புகள் இல்லாமல் மதுராந்தகத்திற்கு வந்து படித்தார் நடந்தே வந்து நானூறு மாணவர்கள் படிக்கக்கூடிய அந்த இடத்திலே பத்தே பத்து மாணவர்கள் தான் தாழ்த்தப்பட்ட வகுப்பைச் சேர்ந்தவர்கள் அந்த பத்து பேரிலே இவர் ஒருவர் மட்டும்தான் தேர்ச்சி பெற்றார் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்பதிலே பிறந்த அவர் ஒரு பத்து ஆண்டுகளிலே இந்த பள்ளிக்கூடத்துக்கு சென்றிருக்கிறார் என்று சொன்னால் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தொன்பதிலே எந்த அளவிற்கு சாதி தீண்டாமை தன்னுடைய கொடுங்கரத்தை நீட்டியிருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் அப்பொழுது அளவிற்கான தீண்டாமை அந்த தீண்டாமை கொடுமையெல்லாம் முறியடித்து படிப்பு மட்டும்தான் நம்மை முன்னேற்றும் ஒரே வழி என்று சொல்லி படித்த ஒரு மாபெரும் மனிதர் நாட்டைமணி சீனிவாசன் அவர்கள் அதற்கு பிறகு பட்டம் படித்தவுடன் நேரடியாக அரசியலுக்கு ஈடுபடுவதற்கு அவருக்கான வாய்ப்புகள் இருந்தாலும் கூட சமூக சூழல் பொருளாதார சூழல் காரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு வரை கிட்டத்தட்ட ஒரு பதினாறு ஆண்டுகள் தென்னாப்பிரிக்காவிற்கு சென்று தன்னுடைய பணியினை தொடர்ந்தார் அப்பொழுது தென்னாப்பிரிக்காவிலே வேலை செய்து கொண்டிருந்த பாரிஸ்டராக இருந்த காந்தியாருடன் ஏற்பட்ட தொடர்பு தமிழுக்கு காந்தியாருக்கு அறிமுகம் படுத்தியதே தமிழை காந்தியாருக்கு அறிமுகப்படுத்தியதும் நட்டமலை சீனிவாசன் அவர்கள் தான் மோகா காந்தி என்று ஒரு கையெழுத்தை நீங்கள் காந்தியாருடைய கையெழுத்தை பார்த்துருக்கலாம் அந்த மோகா காந்தி என்கின்ற கையெழுத்தை போடுவதற்கு கற்றுக் கொடுத்தவர் அட்டைமலை சீனிவாசன் அவர்கள் தான் ஆக ரட்டமலை சீனிவாசனுடைய வாழ்க்கை தென்னமெரிக்காவில் தென்னாப்பிரிக்காவில் தொடங்கினாலும் கூட அவருடைய எல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட சமூக மக்களை பற்றியே தான் இருந்தது அப்போது இருக்கக்கூடிய அரசாங்கம் ஆங்கிலேய அரசாங்கம் மூன்று பிரிவாக மக்களை பிரித்தது பார்ப்பனர் பார்ப்பனர் அல்லாத பிற்படுத்தப்பட்ட மக்கள் இரண்டிலும் சேர்க்கை இல்லாத தாழ்த்தப்பட்ட மக்கள் என்ற மூன்று பிரிவுகளாக பிரித்து அவர்களுக்கான உரிமைகளை எந்த அளவுக்கு கிடைக்க வேண்டும் என்பது அதற்கான வாய்ப்புகளை உருவாக்கியது ஏற்கனவே பார்ப்பனர்கள் அதிகமான இடத்துல இருந்தார்கள் அதற்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடியவர்கள் பிற்படுத்தப்பட்டவர்கள் அதற்கு கொஞ்சம் கூட வாய்ப்புகள் மறுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சமூகம் நிச்சயமாக மேலே வர வேண்டும் என்பதற்காக அப்பொழுது படித்தவர்கள் மிக 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 அபூர்வமாக இருந்த நேரத்திலே பட்டப்படிப்பு படித்த ரட்டமணி சீனிவாசன் அவர்கள் இதற்காக பாடுபட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது வரைக்கும் தென் ஆப்பிரிக்காவை வேலை செய்துவிட்டு மீண்டும் அவர் வந்த அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றிலிருந்து அவருடைய பணிகள் ஆரம்பிக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து வரை தான் இறக்கும் வரையில் பெரியமேட்டிலே தான் அவர் கடைசியாக இறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி அன்று வரை இறக்கும் வரை ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பிரச்சனைகளுக்காக ஓயாமல் குரல் கொடுத்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு வரை சட்டசபையிலே நியமன உறுப்பினராக இருந்தார் அந்த நியமன உறுப்பினராக இருந்த அந்த காலகட்டத்தில்தான் சென்னையிலே எல்லா திருக்களிலும் தாழ்த்தப்பட்ட மக்கள் நடப்பதற்கான உரிமையை அவர் வந்து வாங்கி தந்தார் உங்களுக்கு நன்றாக தெரியும் பண்டித அயோத்திதாசர் ஒடுக்கப்பட்ட மக்கள் சமூகத்திலே பிறந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கிலே தான் அவர் இறந்தார் அவர் இறக்கும் வரையிலே அவர் ஒருவர்தான் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பேசக்கூடிய ஒரு தலைவராக இருந்தவர் அவருடைய தங்கையைத்தான் நட்டைமலை சீனிவாசன் அவர்கள் நடந்தார் ஆக அவருக்கு இவர் மைத்துனர் முறையாகிறது இந்த இருவரைப் பற்றியும் திரிவிக்கா வாழ்க்கை குறிப்புகள் திரிவிக்காவின் தலைமைப் பொழிவு அல்லது தமிழ் தென்றல் என்கின்ற நூலிலே திருவி கல்யாண சுந்தரனா மிக பலபட பாராட்டி பேசுகின்றார் அதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு இவருக்கு தெரிவிக்க கொடுத்துருக்கக்கூடிய பட்டம் என்ன தெரியுமா திராவிட மணி திராவிட மணியாக இருந்த நமது கட்டமலை சீனிவாசன் அவர்கள் மிகச்சிறந்த ஒரு போராளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் உங்களுக்கு எல்லாம் நினைவிருக்கும் பூனா ஒப்பந்தம் என்று ஒரு ஒப்பந்தம் அந்த நேரத்தில் முழுமையாக அம்பேத்கர் பக்கத்தில் நின்று அந்த பூனா ஒப்பந்தத்திற்கு ஆதரவாக இருந்தவர் ஆனாலும் கூட டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் மதம் மாற வேண்டும் என்று சொல்லும்போது நான்கு பிரிவுகளிலே பிராமண சத்திரி வைசிய சூத்திரன் என்கின்ற நான்கு பிரிவுகளிலுமே தாழ்த்தப்பட்ட மக்கள் வரமாட்டார்கள் அப்படி இருக்கும்போது இந்து மதத்தை விட்டு நாம் செல்லுவோம் என்று நீங்கள் சொல்லுகிறீர்களே அது எப்படி ஆகவே மதம் மாறுவது என்பதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அதற்கு ஒரு புதிதான ஒரு விளக்கத்தினை இரட்டைமலை சீனிவாசன் அவர்கள் சொன்னார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு வட்டமேஜை மாநாடு இங்கிலாந்தில் நடக்கிறது அந்த மாநாட்டிற்கு செல்கின்றார் அட்டைமல்லி சீனிவாசன் தாழ்த்தப்பட்ட மக்களுடைய பிரதிநிதியாக அவரும் டாக்டர் அம்பேத்கரும் செல்கின்றார்கள் அப்பொழுது எல்லோரிடமும் ஐந்தாம் ஜார்ஜ் மன்னர் கைகொலுக்கி கொண்டு வருகின்றார் அப்பொழுது ஒரு பேஜ் அணிந்திருக்கின்றார் அந்த பேஜ்லே நான் தீண்டப்படாதவன் தாழ்த்தப்பட்டவன் ஒரு பறையன் ஆகவே என்னை நீங்கள் தொடக்கூடாது அப்படி தொட்டால் உங்களுக்கு தீட்டு என்று சொல்லி அவர் எழுதியிருக்கின்றார் கைகுலுக்கு வரும்போது நான் கைகுலுக்க மாட்டேன் என்று சொல்கின்றார் என்ன இப்படி அது வந்து அரசரை அல்லது ராஜாவை நிந்தனை செய்வதாக அது கருதும் இங்கே தான் வந்து நாம் கை கொழுக்கக்கூடாது அங்கே மன்னர் கை கொழுக்கிறார் என்று சொன்னால் அது ஒரு மிகப்பெரிய கௌரவம் அந்த கௌரமே எனக்கு வேண்டாம் என்று சொன்னார் மன்னர் பார்த்தார் எதற்காக இப்படி நடக்கிறீர்கள் என்று கேட்டார் அப்பொழுது விரிவாக சொன்னார் எங்களுடைய நாட்டிலே இப்படித்தான் இருக்கிறோம் நாங்கள் இப்படித்தான் இருக்கின்றோம் எங்களுடைய மக்கள் சமூகத்தில் அங்கீகாரம் இல்லாமல் இருக்கின்றார்கள் இதை நான் உங்களுக்கு புரிய வைப்பதற்காகத்தான் நான் கை மாட்டேன் என்று சொல்கின்றேன் என்று சொன்னார் இல்லை நீங்கள் கை வேண்டும் என்று சொல்லி ஐந்தாம் கட்டி கட்டியணைத்து கை உங்களுடைய கோரிக்கை என்ன என்று சொன்னதற்கு பிறகுதான் டாக்டர் அம்பேத்கர் அவர்களும் கட்டைமலை சீனிவாசன் அவர்களும் தாழ்த்தப்பட்டவருடைய பிரச்சனையை அது அதிகமாக சொல்லி புரிய வைத்து ஒவ்வொரு இடத்திலும் தாழ்த்தப்பட்ட மக்களுடைய பிரதிநிதிகள் வர வேண்டும் என்று சொன்னார் அதற்கான காரணமாக இருந்தவர் அட்டமேடி சீனிவாசன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டிலே தந்தை பெரியார் அவர்கள் காங்கிரஸில் இருக்கு காங்கிரஸ் அல்லாத தாழ்த்தப்பட்ட சமூக தலைவர்கள் மாநாடு என்கின்ற ஒன்றை கூட்டி ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் என்ன பேச வேண்டும் அவர்களுக்காக இருக்கக்கூடிய நிலைமை என்ன எப்படி இந்த இடஒதுக்கீடு அப்போதெல்லாம் இடஒதுக்கீடு கல்லை வகுப்பாரி தீர்மானம் அந்த வகுப்பாரி உரிமையினை அவர்கள் எப்படி பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு கூட்டத்தை கூட்டினார் மாநாடு கூட்டுகின்றார் அந்த மாநாட்டிலே ரட்டமல்லி சீனிவாசன் அவர்கள் எம் சி அவர்கள் மேயர் ராவ் சாஹிப் ராவ் பகதூர் என் சிவராஜ் அவர்கள் எல்லாம் அதை கலந்து கொண்டார்கள் ராவ் சாஹிப் என்கின்ற பட்டம் அவருக்கு கொடுக்கப்பட்டது ஆங்கில ஆட்சியிலே ராவ் பகதூர் என்றும் அளித்தார்கள் திவான் பகதூர் என்றும் சொன்னார்கள் ஆனாலும் கூட சமூக உரிமை போராளியாக இருக்கக்கூடிய ஐயா இரட்டைமல்லி சீனிவாசன் அவர்களுக்கு மிகவும் பிடித்த பட்டம் எது என்று சொன்னால் ஏற்கனவே நான் சொன்னது போல திருவிக்க அவர்களால் அழைக்கப்பட்ட திராவிட மணி என்கின்ற பட்டம் ஆனால் கூட ஒடுக்கப்பட்ட மக்கள் அவருடைய வயதை கருதியும் அவருடைய அனுபவத்தையும் அவர் இந்த சமுதாய சமுதாயத்திற்கு செய்திருக்கக்கூடிய தொண்டை நினைவுபடுத்தும் வகையிலே தாத்தா இரட்டைமலை சீனிவாசன் என்று இன்றளவுக்கும் கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள் நாம் ஓட்டேரியில் இருக்கக்கூடிய இடுகாட்டிற்கு சென்றால் அவருடைய துணைவியாருடைய சமாதி இருக்கின்றது அந்த நினைவிடம் இருக்கின்றது இந்த நினைவிடத்திலே ஒடுக்கப்பட்ட மக்கள் தெருவிலே இறங்கி போராடக்கூடிய உரிமைக்காகவும் தெருவிலே இருக்கக்கூடிய கிணற்றிலே தண்ணீர் எடுப்பதற்கான போராட்டத்தை எடுத்த நடத்தியதற்காகவும் இந்த அம்மையார் சொன்னதன் பேரிலே ஆங்கில அரசாங்கம் உத்தரவு போட்டது என்பதை கல்வெட்டாக எழுதி கொண்டிருக்கின்றார்கள் இன்றைக்கு நாம் எல்லாம் பேசலாம் யார் ஜாதி பார்க்கிறார்கள் எப்பொழுதோ ஜாதி இருந்தது இப்போதெல்லாம் அதெல்லாம் பார்க்கக்கூடாது அதெல்லாம் நீங்களாக சொல்லக்கூடிய கட்டுக்கதைகள் என்று சொல்லி ஆவண சாட்சியாகவும் கல்வெட்டு சாட்சியாகவும் சென்னையிலே தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் நடமாடக்கூடாது என்று இருந்ததும் பொதுவாக இருக்கக்கூடிய கிணறு போன்ற குளம் போன்ற இடங்களிலே தண்ணீர் எடுக்கக்கூடாது என்கின்ற அந்த நிலைமை இருந்தது இதையெல்லாம் ஒழிப்பதற்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தது தாத்தா ரட்டமலை சீனிவாசன் தாத்தா ரட்டமலை சீனிவாசன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டு வரை நியமன சட்டசபை உறுப்பினராக இருக்கும்போது படகல் அரசர் தான் முதலமைச்சர் படகல் அரசரிடம் சொல்லித்தான் பல இடங்களிலே தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக இருக்கக்கூடிய முன்னேற்றத்திற்கான ஒரு காரணத்தை அந்த முன்னேற்றத்திற்காக இருக்கக்கூடிய பல திட்டங்களை கொண்டு வருவதற்கு அவர்கள் பாடுபட்டார் தாழ்த்தப்பட்ட ஒரு ஃபெடரேஷன் என்கின்ற ஒரு ஃபெடரேஷன் அமைத்தார் பரையர் மகாஜன சபை என்கின்ற ஒன்றை தோற்றுவித்து கூட அது நடைபெறாமல் இருந்தது அதை முழுமையான அளவில் நடைபெற செய்தார் ஆக இப்படி ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக வாழ்நாள் முழுக்க பாடுபட்ட கட்டைமலை சீனிவாசன் அவருடைய புகழினை அவருடைய பணிகளை நெஞ்சில் ஏந்துவோம் வாழ்க தாத்தா சமூக போராளி சீனிவாசன் அவர்கள் அவருடைய புகழ் ஓங்குக என்று கூறி நன்றி வணக்கம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் மேலும் எங்கள் எங்கள் வீடியோஸை பார்க்க சேனலை மறந்துடாமல் பெல் ப்ரெஸ் பண்ணுங்கள்